ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി അസ്വത്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇവരെയും മൂന്ന് അരികളും ചരിച്ചു. முதல் அதிகாரத்தில் பொது சோஷங்களோட இவன் போகிறான். இரண்டாவது அதிகாரத்தில் படைச்ச கர்ம சேஷங்கள் எல்லாம் சுமந்துட்டு தான் வரான். மூணாவது அதிகாரத்தில் பாபிகளுக்கு, முதல்ல ரெண்டு அதிகாரத்தில் புண்ணியப்பாக்கள், மூணாவது அதிகாரத்தில் பாபிகளுக்கு என்ன கட்டி அவன் சந்தனை அடைவானா, சந்தனை அடையணும்னா சொர்க்கம் போவானா அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு அந்த பிராப்தி இவனுக்கு வரவே வராது. ஏன்னா இவாளுக்கெல்லாம் நரகம் அனுபவிப்பார். புண்ணியாத்மாக்களுக்கே பஞ்சமாவதுன்றது கிடையாது. அப்படி இருக்கிறது சில பேருக்கு அபூர்வமான புண்ணியோத்தராளா இருப்பாளுக்கு இல்லை. அப்படி இருக்கு இந்த பாவிகளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மூணு அதிகாரத்தில் சொல்லியாச்சு. இப்போ நாலாவது அதிகாரம் தத்-சுவாபாவ்யாபத்தியதிகரணம் அப்படின்னு பேர். இதில் என்ன சொல்றது, இங்கே விஷய வாக்கியம், அங்கேருந்து வரைச்ச ஆகாசம், வாயு, மேகம், ஜலம் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ ஆகாசமாக இவன் இருப்பான், அதே மாதிரி இதை இதுக்கு வரான், வாயு அடைகிறான், அதுக்கப்புறம் மேகத்தை அடைகிறான், அப்புறம் மேகம், அதெல்லாம் சுருக்கும். இப்போ இவன் என்ன கேட்குறா, இந்த இடத்துல அந்த இது இருக்கே ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு சரீரியா இருக்கானா, ஆகாசத்துக்கு சரீரியாக இந்த ஜீவன் இருக்கான, அங்கேருந்து வரான் பாருங்கோ இஷ்டாதிகாரி சொர்க்கலோகத்திலேருந்து திரும்பி வரான், வரைச்ச இந்த ஆகாசம் முதலானவைகளுக்கு சரீரியா இருக்கானா, அல்லது அதுல அதனுடைய சாதிருஷ்யம் அதோட ஒட்டிக்கிறது ஒட்டின்னு இருக்கானா அப்படின்னுட்டு கேள்வி வர்றது. இது ஏன் கேள்வி வரணும் புரிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து இங்கேருந்து போகச்ச என்ன பண்ணா, போத சூஷ்மங்களோட போனான். அப்போ இவன் இவனுடைய போத சூஷ்மங்கள் அதாவது உடம்பினுடைய சூக்ஷமான அம்சங்கள் அதை எடுத்து போனான். போன உடனே சொர்க்கலோகத்துக்கு போன உடனே அங்க சோம ராஜா பவதி அப்படின்னுட்டு சோமராஜனாய் இவன் மாறிட்டான். சோமராஜனாய் இவன் மாறி அங்க வந்து சொர்க்கத்தை அனுபவிச்சான். இப்ப என்னாச்சு, அந்த இடத்துல இவன் உடம்பு எடுத்துட்டு போனான். உடம்பு எடுத்துன்னு போனோம்னா அந்த உடம்பானது சோமராஜனா மாறிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம், உத்தமமான உடம்பு, ஜொலிக்கிற உடம்பு, சொர்க்கலோகத்துல எப்படி அனுபவிக்கணுமோ அந்த மாதிரி உடம்ப இவன் அங்க எடுத்துட்டான். அந்த உடம்போடு கூடினவனாக, அந்த உடம்போடு கூடினவனாக இருக்கான். அப்படியானா மீதி எடுத்துடலாம் கூட அது மாதிரி இருக்கட்டுமே. மீதி எல்லாத்துலயும் தோமோ ராஜா பவதி அப்படின்னாக்கா இங்கேயும் ஆகாசமா இருக்கட்டுமே, அது மாதிரி வாயுவா இருக்கட்டுமே. ஆகாச சரீரகன் இவன், இந்த ஜீவன் ஆகாசத்தை உடம்ப எடுத்துக்கிறான், அதுக்கு சரீரியா இருக்கான். வாயுவை எடுத்துக்கிறான், வாயுவுக்கு சரீரியா இருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு போலாமே. அதனால இப்ப இதுல சுவாரஸ்யம், அஞ்சு அக்னிகள் சொன்னோம். அதுல முதல் அக்னி இருக்கு பாருங்க, அது என்னது, சொர்க்கலோகம். அந்த அக்னியில இந்த உடம்போட தான் இருக்கான், அவன் உடம்போட தான் இருக்கான். அதே மாதிரி அஞ்சாவது அக்னி எது அப்படின்னாக்கா, ஒரு ஸ்திரீ கிட்ட புருஷன் பர்த்தா கிட்ட இருந்து பாரிய கிட்ட போய் சேர்றான். அந்த சேர்ற சமயத்துல கர்ப்பத்துல இவன் சரீரத்தை எடுத்துக்கிறான். அதனால முதல் அக்னியிலையும் கடைசி அக்னியான இந்த ஸ்திரீ யோஷா அந்த அக்னியிலையும் உடம்பு இருக்குன்றது நிச்சயமாயிடுச்சு. மத்தியில மூணு அக்னிகள் இருக்கு, அதுல ஆகாசமா மாறுறது, வாயு ஆகுறது இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சித்தாந்தம் என்ன, அதுல சம்சேகம் மாத்திரம் ஒட்டின் இருக்கான், அப்படியே ஒட்டிக்கிறான். அதை ஒன்றுதான் இங்க சொல்றது, அதுதான் சித்தாந்தம். ஆனால் பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், ஏன் அவளுக்கு இங்க சரீரமா இருந்தா என்ன தப்பு, அந்த கர்மாவை இருந்துட்டு போறான்னு சொல்லிட்டு போறானே, அதுக்கு இருந்தா என்ன தப்பு, அது இல்லைன்னு ஏன் சொல்லணும், அந்த மாதிரி சொன்னாக்க விரோதம் வர மாதிரி இருக்கே, விரோதம் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விரோதம் வர்றதாக சொல்றது எதுக்கு, ஏன்னா முதல் ரெண்டு தேகம் இருக்கோயோ, அப்ப மாத்திரம் இவன் சொர்க்கத்துல வரைச்ச, அப்ப மாத்திரம் பூத சூக்ஷ்மங்கள்லாம் தேகமாக மாறிடுறது அப்படின்னு சொன்னீங்களோ, தேகமா மாறுறது இவனுக்கு அந்த தேகத்தோட கொடுனா இருக்கான்னு சொன்னீங்களோ இல்லையோ,
அதே மாதிரியாகவே இந்த ஆத்மாவானவன் இதுவா வரான், ஆத்மாவானவன் இந்த இந்த இதுவா வரான், ஆகாசமாக வந்துடுறான், வாயுவா வரான் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் தேகம் இருந்ததுன்னு சொன்னாக்க என்ன விரோதம் வரும்? விரோதம் வரத்துக்கு பிரமேயமே இல்லையே. ஏன்னா அங்க விஷய வாக்கு என்ன இருக்கு? அபீதமே வாத்மானம் புணர்ந்து வர்த்தந்தே எதீதம் ஆகாசம் ஆகாஷாத் வாயும் வாயு பூத்வா தூமோ பவதி. பாருங்கோ அங்க சோமோ ராஜா சம்பவதின்னு வாக்கியம், சோமோ ராஜா பவதி அப்படின்னு அங்கேயும் பவதி இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட தூமோ பூத்வா அப்ரம் பவதி, தூமோ பவதி அப்ரம் பவதி, மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதின்னு இருக்கு. அங்கேயும் பவதி இருக்கு, சோமோ ராஜா சம்பவதி. அதே மாதிரி இங்கேயும் பவதி இருக்கு, அவன் இருக்கான்னு அர்த்தம். அதனால ஆகாச சரீரன், தூம சரீரன், அப்ர சரீரன், மேக சரீரன் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். அதனால ஜீவன் இருக்கான், அவன் இந்த ஆகாசத்துக்கெல்லாம் சரீரியா இருக்கான். அதனால சொல்லலாமே, அதனால ஆகாசம் அடையிற சமயத்துல அந்தந்த வஸ்துவுக்கு சரீரியா இருக்கானா அல்லது அந்த ஒட்டுதல் மாத்திரமா, அதுக்கு சமானம் ஒட்டுதல் உண்டு இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி வருது. பூர்வபட்சம் சொல்றான், ஒரு சோமனா எப்படி அவன் மாறுறானோ அந்த மாதிரி வர்த்தமை, இதனால விரோதம் இல்லையே. அதனால இந்த அர்த்தம் இப்படிதான் சொல்லணும். சரீரியாக வருகிறான் இந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவன் ஆகாசம் சரீரமா சரீரியா இருக்கான். ஆகாசம் தூமம் அப்ரம் மேகம் எல்லாமே அவனுக்கு சரீரம், அவைகளுக்கு இவன் சரீரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபட்சம் வச்ச சித்தாந்தமானது அது தப்பு. அது ஏன் தப்பு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து சாதிருஷ்யம் தான் வர முடியும். சோமபாவமோ சோமனா இருக்கிறதோ அல்லது மனுஷனா இருக்கிறதோ சொல்றது, சொர்க்கலோகத்துல சோமனா இருக்கிறது, மனுஷலோகத்துல மனுஷனா இருக்கிறது, இதெல்லாம் எதை சொல்லும் அப்படின்னா அவ கர்மபலன் அனுபவிக்கிறதுக்கு தான் வருது. என்ன சாஸ்திரக்காரன் அந்த யுக்தி சொல்றா பாருங்க, அதாவது சொர்க்கலோகத்துக்கு போய் இறங்குறான் இவன் தோட, அப்ப என்ன வருதுன்னாக்க இவனுக்கு வந்து சோமராஜனா வந்துடுறான். இவன் ஏன் வந்தான்னாக்க அந்த மாதிரி அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணும், இவன் பண்ண புண்ணிய கர்மாவுக்கு அந்த சொர்க்கன்ற பலனை அனுபவிக்கணும். அந்த பலனை அனுபவிக்கணும்னு அதுக்கேத்த உடம்பு வேணும், அந்த உடம்பு வேணும்னு இவன் உஜ்ஜலித்த ஆகாரத்தோட கூடின உடம்பு அது அங்க வர்றது. அதனால பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இவனுக்கு இந்த உடம்பு வேணும், அதனாலதான் அந்த தேகத்தை எடுத்துக்கிறான் அங்க. அதே மாதிரியாக ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் போன ஒண்ணுதான் இவனுக்கு உடம்பு வருது. ஏன் வருது அப்படின்னா இவன் இங்க புண்ணிய பாவங்களை அனுபவிக்கணும். ஏன்னா இவன் தாயாருடைய உடம்பு உள்ள போன ஒண்ணுதான் புண்ணிய பாவங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். எப்ப உள்ள போனானோ அவன் ஆகாரம்லாம் என்ன, அதே மேகமா இருக்கு சேவோ, தூமமா இருக்கு சேவோ, அப்ரமா இருக்கு சேவோ, ஆகாசமோ வாயுவோ, அந்த மாதிரி சமயத்தில் அவன் ஒன்றும் சாப்பிட்றதில்லை, எதுவும் அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் தாயாருடைய கர்ப்பத்தில் போனோன்னாக்கா அவன் என்னென்ன சாப்பிட்றாங்க, இவோ என்னென்ன சாப்பிட்றாளோ அதுதான் அவனுக்கு ஆகாரமாக போகிறது உள்ள இருக்கிற குழந்தைக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது என்ன, அவனுடைய கர்மா, அவனுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாவனால, இது பிராமண யோனிங்களா க்ஷத்ரிய யோனிங்களா வைஷ்ய யோனிங்களான்னு சொன்னான், அதனெல்லாம் போய் உள்ள இருக்கிறது. அந்த அந்த மாதிரி யோனி அடைகிறான், புண்ணியபாப ரூப கர்மாவனாலதான் யோனிக்கு எல்லாமே வருது. அதனால புண்ணியபாப ரூப கர்ம அனுபவம் வேணும், அந்த அனுபவம் வேணும்னு அதுக்கு உடம்பு வேணும். அதுக்கு உடம்பு வேணும்னாக்க இந்த மாதிரி சொர்க்கலோகத்திலையும் தாயாருடைய கர்ப்பம் அதுல போய் இவன் குழந்தையா இருந்தார் சமயத்துல அப்பவும் கர்ம பலன் இருக்கு, அந்த கர்மபலன் அனுபவிக்கிறதுக்கு உதவிக்கிறான். ஆனால் இந்த ஆகாசாதி பாவங்கள்லாம் வந்து பாருங்கோ, ஆகாசமாக மாறுறது, அதுவா மாறுறது, இதுவா மாறுறதுன்னு சொல்றேன் பாருங்க,
அங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்துக்கோங்க அந்த புத்தகத்தை. இத மாதிரி விஷயங்கள்ல அப்ப கர்மாவே இல்லையே, அனுபவிக்க வேண்டிய கர்மா எதுவுமே இல்லை. அனுபவிக்க அனுபவிக்க வேண்டிய கர்மா ஒண்ணுமே இல்லையே. கர்மாவே இல்லாததுனால எப்படி இவனுக்கு வந்து இந்த ஆகாசாதி சரீரகத்தும் வரும்? ஆகாசாதி சரீரத்துக்கு வரவே வராது. அதனால அனுபவிக்க வேண்டிய கர்மா இருந்தால் அவனுக்கு ஆகாசம் சரீரமாக மாறும், தூமம் சரீரமாக மாறும் சொல்லலாம். ஆனால் அங்க அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே அந்த இரண்டாவது அதிகரணம் கிருதார்த்திய அதிகரணம், அந்த அதிகரணத்தை சொல்லிச்ச என்ன சொன்னார் பாஷகாரர், அங்கேருந்து கிளம்பி தாயாரனுடைய கர்ப்பத்துல வர்ற பர்யந்தம் இவனுக்கு அனுபவிக்க வேண்டிய கர்மா ஒண்ணுமே கிடையாது, கர்மா ஒண்ணுமே கிடையாது. அதனால அவனுக்கு அங்க எந்த அனுமதியும் இல்லை. பாபங்களோட வரான், புண்ணிய பாபரூப கர்மாக்களோட வரான். அது வந்து தாயாருடைய கர்ப்பத்துல பிரவேசிக்கிச்ச அப்ப மொத்தம்தான் இந்த தேகத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து அப்படின்னுட்டு அங்க சொல்றோம். அதனால அதுக்கே இங்க ஹேதுவா சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆகாசாதி பாவங்கள்லாம் வர்ற சமயத்துல இது வரவே வராது, அது வராது. அதுக்கு அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு தேசிகன். சுவாமி சாய்க்க போற என்ன சொல்றாருனாக்கா, இப்ப வந்து ஒரு ஜீவன் இருக்கான், ஒரு புருஷன், அவன் தானியங்கள்லாம் சாப்பிடுறான். தானியங்கள்லாம் சாப்பிட்டாக்கா, அதாவது ஆகாரம் சாப்பிடுறான், அதை சாப்பிட்டாக்கா அவன் உடம்புல ரேஜஸ்ஸா மாறிடுறது, வீரியமா மாறுறது. இப்போ அந்த மொத்த உடம்புல தான் இவன் வீரியம் ரேஜஸ்ஸா இருக்கான், மொத்த உடம்புல ரேஜஸ்ஸா இருக்கான் இந்த ஜீவன். அங்கேருந்து இறங்கி வருவேன். இப்ப இந்த உடம்புக்கு யாரு ரிஷாதா, யாரு சரீரி, யார் ஆத்மா அப்படின்னு இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் சாப்பிடுறேன் அவன்தான். அதுல வந்து ரேதஸ்ல இருக்கக்கூடிய ஜீவன் எத்தனையோ ஜீவன்கள் அணுக்கள் தானே. ஒரு ரேதஸ் அப்படின்னாக்கா அதுல எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கா, எத்தனை ஜீவாத்மாக்கள்? ஏன்னா அடுத்த அதிகரணத்தை சொல்ல போறாரு. அடுத்த அதிகரணத்துல என்ன சொல்ல போறாருன்னா, இப்ப வந்து சொர்க்கலோகத்துக்கு போறான், அவன் வந்து எவ்வளவு நாள் இருப்பான்னாக்கா, அவன் புண்ணியம் எவ்வளவு நாள் பழத்தை கொடுக்குமோ அவ்வளவு நாள் அவன் அங்க இருப்பான். தாயார் கர்ப்பத்துல 10 மாசம் இருக்கான், அதன் பிறகு பிறக்கிறான். இவன் பிறந்தான் இந்த லோகத்துல எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருக்கான் அப்படின்றோம். ஆனால் பாருங்க, நடுவுல இருக்கு பாருங்க, தந்த அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி வரானே, தாயார்கிட்ட அடையிற பர்யந்தம், புருஷங்கிட்டே தாயார் பர்யந்தம் காலியாயிடுமா, சீக்கிரம் உண்டுடும். காரணம் என்ன, சொர்க்கலோகத்திலேயோ இந்த மத்திய லோகமான பூலோகமோ இந்த லோகங்கள்ல இவனுக்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் விளம்பமாகலாம், தாமதமாகும். ஆனால் மீதி எல்லா இடத்துலையும் அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால அங்கேருந்து கிளம்பி நான் சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறான், சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறான். அடுத்தது சொல்ல போற, அதாவது எப்படி அந்த தானியங்களா மாறுறானே, அது பர்யந்தம் இவன் சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறான். அதன் பிறகு ஒரு புருஷன்கிட்ட இருந்து ஸ்திரீகள்கிட்ட அந்த ரேஜஸ் போறதுன்றது அது எப்ப குழந்தை உற்பத்தி ஆகும்னு சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால இந்த விளம்பம்ன்றது இங்க இந்த மாதிரி இடத்துல கர்மானுபவம் வரைச்ச விளம்பம், அது இல்லைன்னாக்கா சீக்கிரம் வந்துடுறான். அடுத்த அதிகரணத்துல சாய்க்க போறேன். அதனால இந்த அதிகரணத்துல சொல்லச்ச ஆகாஷாதி பாவம்னா என்ன அர்த்தம், ஆகாசாதி சாதிருஷ்யம், அதாவது அதனுடைய இதை அடிக்கிறது, அது சுகதுக்கு போகலாம் இல்லாததுனால ஆகாசமா ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஒரு சம்சேஷம், ஒரு சேர்க்கை ஒன்று இருக்கு அந்த ஆகாசத்துல, ஒரு சேர்க்கை உனக்கு. அது மாதிரி தானியெல்லாம் சாப்பிட போறோம் கடைசி அதிகரணம், அதாவது ஆறா அதிகரணத்தை சொல்லச்சு இந்த பாதத்துல பலரையும் சொல்ல போறோம். தானியங்கள்லாம் சாப்பிட்றான், அந்த தானியம் இருக்குது அதுல ஆத்மா, அதுல வந்து இந்த ஆத்மா ஒட்டின் இருக்கான். அங்கேருந்து வர்றவன் அவன் பாருங்கோ, அந்த தானியமா இருக்கான், தானியத்துல இவன் ஒட்டின் இருக்கான். அந்த தானியத்துக்கு
அதிர்ஷ்டான தேவதை வேற யாரோ, வேற யாரோ அதிர்ஷ்டிதமான ஒரு தானியத்துல இந்த ஆத்மாவானவன் அதை ஒட்டின் இருக்கான், ஒட்டின் இருக்கான்னு சொல்ல போறோம். காரணம் என்னன்னாக்க, அதை இன்னொரு ஜீவன் சாப்பிடுறான், இன்னொரு ஜீவன் சாப்பிடுறான் அந்த தானியத்தை அவன் பா. இதனால்தான் வைராக்கியத்துக்கு காரணம்னு சொல்ல போற, அச்சேதன பிராயமா மாறிடுறான். அந்த தானியத்தை தலைவு பண்ற, தலைவு பண்ணிட்டு அது எப்படி கொதிக்கும், மேற்பட மாற்றிட்டு எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் அதை இவன் சாப்பிட்றான், கண்ணாமலன்னு சாப்பிட்றான், தூண் துப்புவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். அதன் பிறகு சாப்பிட்டுட்டு அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சங்களாக மாறும். அதில் ரேதஸாக மாறித்தனாக்க அதுக்கப்புறம் ஸ்ரீ ஒரு சேர்ந்து இதெல்லாம் வரிசையாக வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல அனுபூதியே இல்லையே, கர்மானுபூதியே இல்லையே. அதனால் இந்த ஆகாசத்திலாம் சம்சலேஷம் ஒன்றிதான் சொல்லப்படுறது, ஆத்மாவா சொல்லப்படல. ஆகாசத்துக்கு சரீரி, வாயுவுக்கு சரீரி, தூமத்துக்கு சரீரி, அப்புறத்துக்கு சரீரி, மேகத்துக்கு சரீரி அப்படின்லாம் சொல்லப்படல. அப்படி சொல்லப்படாததுனால இதை அப்படியே ஏற்றுக்கணும். அதாவது ஒட்டுதல் ஒண்டிதான் இருக்கு, அதனுடைய சாதிருஷ்யம்தான் வருது. ஆகாச மாதிரி நினைப்பான், ஆகாச மாதிரி இருப்பான், அவ்வளவுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த ஆகாசாதி பாவங்கள்லாம் இவனுக்கு வரச்சே அதனுடைய சரீரத்துவம் கிடையாது, சரீரியா இருக்க மாட்டான் இவன் அப்படின்றத இந்த அதிகரணத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதுக்கு ஸ்லோகம் பண்றார், ஸ்லோகத்தை பாருங்க. ஆஹுத்யோ தேகவத்வம் பிரதம ஜனமயோ நிர்விவாதம் ததா சாத் ஜன்மீவ ஆகாசவாயு பிரபஞ்சது பவதே அன்மயாதித்யசாரம். ரேதஸ்ஸிக் பாவநீத்யா பிரதக் அபிலபணானர்கதா மாத்திரமேவ யுக்வோ புண்ணிய பிரசாத்யம் பலமிக படிதம் நாஸ்தி போகஸ்ய மத்யே. சுவாமி சாய்க்கிறார், சுவாமியுடைய யுக்திகள்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அது அது பாஷகார எங்கேயாவது கோடிச்சு காமிச்சிருப்ப, கோடிட்டு காமிச்சிருப்ப, அது அப்படியே இங்க வந்து சுவாமி அனுபவம் பண்ணுவேன். ஆகுத்யோக தேகவத்வம் பிரதம சரமயோகு, முதல் ஆகுதி, முதல் ஆகுதின்றது என்னது அப்படின்னாக்கா, சொர்க்கலோகத்துல, சொர்க்கலோகத்துல சோமராஜாவதி அப்படின்னு இருக்கு. அதனால அது முதல் ஆகுதி, அதுல சரீரம் இருக்கு. ஏன்னா சௌமியமான சரீரம் அவனுக்கு அங்க இருக்கு, ஏன்னா சொர்க்கத்தை சுகத்தை அனுபவிக்கணும், அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு அங்க சரீரம் இருக்கு. அதே மாதிரி அந்திம அந்திம ஆகுதி ஸ்திரீ கிட்ட ஆபஹா இது இது பஞ்சம்யாம் ஆகுதவு ஆபஹா புருஷவசோ பவந்தி அப்படின்னு இருக்கு. அஞ்சாவது ஆகுதியில கர்ப்பத்துல போற சமயத்துல இவனுக்கு புருஷன், சிசு, குழந்தை இப்படிலாம் இவனுக்கு பேர் வருது, அந்த சப்தம் இவனுக்கு கிடைக்கிறது. அதனால முதல் ஆகுதியிலையும் கடைசி ஆகுதியிலையும் தேகவத்வம் சரீரம் இருக்குன்றது இது சொல்றது, அது இருக்கு. அதனால இப்ப இந்த ரெண்டுத்துல கொஞ்சம் முதல்லையும் கடைசியில இருந்தது என்ன, நடுவுலையும் தான் என்ன தப்பு, இங்கேயும் எழுந்துட்டு போட்டுமே. அந்த அந்த அந்தந்த ஆகாசம் முதலானவர்களுக்கெல்லாம் சரீரியா இவன் இருக்கான், ஆகாசம் முதலானவைய சரீரமாக உடையவனாக இருக்கிறான், சரீரத்தை உடையவன், ஆகாசமே சரீரம், தூபமே சரீரம், அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. அதனால அப்படி இருந்தா என்ன தப்பு, அதா ஆகாச வாயுவாதி சரீரகத்தின உற்பத்தி ரேவ அது சொன்ன ஜென்மமே இருக்கட்டுமே, அங்க ஜென்மா கொஞ்சம் அது இருக்கட்டும். ஏன்னாக்கோ ஜென்மந்தான், ஜென்மம்னா என்ன இருப்போம், உடம்போட பிறந்தாதான் ஜென்மம்னு சொல்றோம். பிறப்பு, பிறப்பு எப்படி இருக்கும், இந்த உடம்போட நாம பிறக்கிறோம், இந்த உடம்போட பிறந்தானே இது பிறப்புன்னு பேர். அங்க சோமராஜனா இருக்கு சேவம் உடம்பு வந்தது, இங்க ஸ்திரீ கிட்ட போய் சேர்த்த கர்ப்பத்துல அப்பவும் உடம்பு வருது. அதே மாதிரியாகவே இங்கேயும் ததாசியா
ஜென்மையவ எங்க ஆகாச வாயு பிரகதிஷு ஆகாசம் வாயு தூமம் அப்ரம் மேகம் எல்லா இடத்துலயும் ஜென்மையவ இருக்கட்டுமே ஏன்னாக்கா பவதேகே அண்மையா பவதி அப்படின்னு இருக்கு பவதின்றது சோமோ ராஜா பவதி அப்படின்னு இருக்கு அதே மாதிரியாகவே அப்ரம் மேகோ பவதி அப்ரம் பவதி சோமோ பவதி அப்படின்லாம் இருக்கு எல்லாத்துலயும் பவதின்னு இருக்கோ இல்லையோ அவரே இந்த சரீரத்தோட கூடினவனாக கூடினவனாக இவன் இருக்கிறான் அப்படின்னு பவதி இருக்கு அதை வச்சு இப்ப சொல்லலாமே என்ன தோஷம் அதனால இங்க ஆகாச விடயத்துல இல்லாட்டா கூட மீதி எல்லாத்துலயும் இருக்கே அதனால இதை அப்படியே ஏத்துக்கணும் அதனால ஆகாசத்திலையும் ஆகாசம் பவதி அப்புறம் வாயு பௌத்வா அப்படின்லாம் இருக்கு பௌத்வான்னா இருந்துன்னு அர்த்தம் அதுதான் ஆகாசத்திலையும் அன்வயிக்கும் ஆகாசத்திலையும் அன்வயிக்கிறதுனால அந்த மாதிரியே எடுத்துக்கணும் நாமும் அதனால எல்லாத்துக்குமே சரீரியாத்தான் இருக்கான் அவைகள் எல்லாம் சரீரமாக உடையவனாக இருக்கான் ஏன்னா இந்த பவதின்னு இருக்கிறது அதனால பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் எப்படி அதுக்கு சமாதானம் சொல்ற இது அசாரம் பவதேரன்மையாது இது அசாரம் இது சாரமற்ற ஆக்ஷேபம் தவறான ஆக்ஷேபம் வெறும் சப்தத்தை வச்சுட்டே எல்லாம் சொல்லக்கூடாது சப்தத்தை வச்சுட்டே சொல்லக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு சந்தர்ப்பத்தின் மூலமா மாத்திக்கணும் தமிழ்ல ஆகு பெயர் அப்படிங்கிறா ஆகு பெயர் லட்சணம் கவுனம் அதனால அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும் கங்காயாம் மத்யா கங்காயாம் கோஷா உதாரணம் சொல்லிருக்கோம் கங்கையில மீன் இருக்குன்னாக்கா அப்ப கங்கையிலன்னா கங்கா பிரவாகத்துன்னு அர்த்தம் கங்காயாம் கோஷா கங்கையில எடுச்சேர் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ கங்கா சத்தத்துக்கு தீரம்னு அர்த்தம் கங்கை கரையில இருக்கு ஏன் அப்படி சொல்லணும்னாக்க தாத்தரி அனுபவத்தி வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் சோமராஜா பவதி ஆப்பா புருஷ வச்சு பவந்தி அஸ்தம் ரெண்டு இடத்துல பவதினாக்க அங்க கர்ம பலனை அனுபவிக்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கிறதுனால தேக விசிஷ்டனாக அங்க ஒத்துட்டோம் இங்க அது மாதிரி இல்லையே இங்கேயோ அந்த மாதிரி அனுபவத்தையே இல்லையே அதனால இது அசாரம் சாரமற்ற கேள்வியே நீ கேட்கற இந்த பூர்வபக்ஷம்லாம் சில இடத்துல ரொம்ப திருடமா இருக்கும் சில இடத்துல சாமான்யமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஆணுத்தக்க தொடங்க நியாயம்னு சொல்றாங்க பூர்வபக்ஷம் இல்லாம ஒரு அதிகரணமே வராது ஏதாவது ஒரு ஆக்ஷேபம் இருந்தாதான் ஒரு அதிகரணம்னு ஒண்ணு கல்பிக்கணும் ஒரு ஆக்ஷேபமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு அதிகரணத்தை கல்பிக்க கூடாது அப்படி கல்பிச்சாக்க அது விருத்தம் அது வந்து சாஸ்திர விருத்தம் அதனால பூர்வபக்ஷம் இருந்தாதான் அதனாலதான் ஏற்கனவே சொல்றோம் பாருங்க அதிகரணம்னாக்க அஞ்சு அங்கம் ஆறு அங்கம் பத்து அங்கம் மீமாம்சா பாதுகையில பத்து அங்கம் சாய்க்கிறார் ஆனால் பொதுவா அஞ்சு சொல்லுவா இல்ல ஆறு சொல்லுவா உனக்கு சங்கதி சொல்லணும் எப்பயும் நம்மளாம் அதிகாரம் நாங்களாம் சொல்றோம் சொல்லச்சே என்ன பண்ணுவோம் நான் அதிகாரம் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க நான் சொன்னேன் அந்யாதிஷ்டிதா அதிகாரம் அடுத்த அந்த ஆறு அதிகாரம் வரப்போகுது அந்த அதிகாரம் தான் சொல்ல சொன்னேன் அப்ப நாங்க எப்படி சொல்றோம் அதிகாரம் பேர் சொல்லிடுவோம் எத்தனை சூத்திரம்னு சொல்லி அத்தனை சூத்திரத்தையும் சொல்லிடுவோம் அதன் பிறகு போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் என்ன சங்கதி முதல்ல சங்கதி அடுத்து அதுக்கு விஷயம் அதுக்கப்புறம் விஷயம் வாங்கி சொல்லணும் விஷயம் அதுக்கப்புறம் சங்கதி அதன் பிறகு சந்தேகம் அதன் பிறகு பூர்வபக்ஷம் அதுக்கப்புறம் சித்தாந்தம் அப்புறம் பிரயோஜனம் இப்படி ஆறு விஷயங்களை இங்க சொல்லணும் அப்புறம் தொடர்த்த விசாரம் பூர்வபக்ஷத்துல சித்தாந்தம் அப்புறம் பதவளிதானம் அதெல்லாம் வச்சு சொல்றோம் ஆனால் சுவாமி வந்து மீமாம்சைகள்லாம் பிரதானமா ஆறு இருக்கட்டும் அல்லது அஞ்சு இருக்கட்டும் கடைசி பட்சம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் இருந்தா போரும் ஆக்ஷேபம் அதுக்கு சமாதானம் அந்த மாதிரி இருக்கணும் அதனால சில சமயத்தில் பூர்வபக்ஷம் ரொம்ப திருடமா இருக்கும் இங்க என்ன கேட்டா பவதின்னு ஒரு பதம் இருக்கு அந்த பதத்தை கொண்டு இவன் ஆக்ஷேபிக்கிறான் ஆ மாதிரி முதல்ல இருக்கு கடைசி நேர் இருக்கு முதல் அக்னியில தேகம் சோமராஜான்னு
கடைசி அக்னியில ஆபா புருஷாசோ பவந்தி. முதல் ரெண்டு ஆவதிக்கு சரியா இருக்குச்சே, நடுவில் இருக்கிற மூணுத்துக்கும் இருந்தா என்ன தப்பு? அங்கேயும் பவதி இருக்கு, இங்க மூணுத்திலையும் பவதி இருக்கே, அதனால ஏத்துண்டா தவறல்ல அப்படின்னு அவன் கேட்கிறான். இது சாமான்யமான இது ஆக்ஷேபம், அதனால இது அசாரம். அதுக்கு என்ன சமாதானம்னா, ரேதசிக்பாவனீத்யா, ரேதசிக்கு ரேதச வந்து சேச்சனம் தளிக்கிறது, அதாவது சிறைகளோட சேர்த்து விட்டுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தம் வந்து ரேதசு சாப்பிடுறான், ரேதசு கேட்கிறான், தானியத்தை சாப்பிட்டுட்டோ ரேதஸானது இவனுக்கு உற்பத்தியா இருக்குது. அந்த உற்பத்தியாக வச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அங்க ஒரு தானியத்துல இவன் ஒட்டின் இருந்தான், அதை இந்த புருஷன் சாப்பிட்டுட்டான், அதை ரேதஸா மாறிட்டான். பொதுவா எந்த எந்த ஜீவனுடைய உடம்புல இவன் இருக்கானோ ரேதஸா, அந்த உடம்புக்கு இவன் சுவாமி இல்லை, ஆத்மா இல்லை, இவன் அதை ஒட்டின் இருக்கான் அவ்வளவுதான். அது உதாரணம், அதுக்கான உதாரணம் இது விசிஷ்டாத்வயத்துக்கு அது எனக்கு வச்சிருந்தது. ஒரு அம்மா வரா, ஒரு தாயா இருந்துட்டு இருக்கா, அவ மடியில ஒரு குழந்தை எடுத்துன்னு தரா, மடியில ஒரு குழந்தை எடுத்துன்னு தரா. அப்ப நாம கேக்குறோம், எத்தனை பேர் வரா, யாராங்க எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க, வராது, ரெண்டு பேர் இருக்கா, அம்மாவும் குழந்தையும் வந்துட்டு இருக்கா, அம்மா குழந்தைய கையில தூக்கி வச்சுருக்கா, அதனால அம்மாவும் குழந்தையும் வந்துட்டு இருக்கா. அதே பாருங்க, ஒரு ஒரு பொம்பளை வரா, ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ அவ கர்ப்பிணியா இருக்கா, கர்ப்பிணியா இருக்குச்சு, உள்ளுக்குள்ள குழந்தையோட தான் வராவும், மடியில இல்ல குழந்தை, கர்ப்பத்துலதான் குழந்தை இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்திரீ வரா, யார் என்ன பண்றா, யாரும் இந்த கர்ப்பிணியா இருக்காது அந்த ஸ்திரீ, அவ்வளவுதான். அங்க ரெண்டு உடம்புன்னு சொல்லுவோமோ, ரெண்டு ஆத்மான்னு சொல்லுவோமோ, ஏன்னா இவனோட சேர்ந்து அந்த குழந்தை பிசு உள்ள இருக்கு. ஆனால் சொல்றது என்ன, விசிஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை இருக்க கர்ப்பத்துல அது வந்து இந்த ஸ்திரீக்கு ஆத்மா கிடையாது, ஸ்திரீயோட உடம்புக்கு ஆத்மா கிடையாது, அதுல சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். குழந்தை பிறந்திருக்குனாக்க அவ வேற இவ வேற, அதனாலதான் லோகத்து வசனம் சொல்லுவா, தாயும் சீரியும் ஒன்னானாலும் வாயும் வயனும் வேற வேற அப்படின்வா. அம்மாவும் குழந்தையும் ஒன்னானாலும், ஒரே உடம்பு இருந்தா கூட வாயு வயிறு வேற வேற தானே, ஏன்னா அந்த ஆகாரம் வந்து வேற வேற தான், அவர் சாப்பிட்டு அதுல இருந்து அந்த குழந்தைக்கு போறது, அதனால வாயு வயிறு வேற வேற தானே. அதனாலதான் பாருங்க, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது, கரங்க சாப்பிடாத, அதை சாப்பிடாத, ஏன்னா உள்ள இருக்கிற குழந்தைக்கு சூடு ஏறிடுமா, கண்ணுல ப்ராப்ளம் வந்துடுமா, அது மாதிரி எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த குழந்தைக்கு நல்லபடியா இருக்கணும். அதனால தாயும் சேயும் ரெண்டு பேரும் தனியா, அவ மடியில வச்சிருந்த அவ வேற வேற, வயிற்றுல வர சமயத்துல ரெண்டு பேரும் ஒத்துதான், ஒத்தர் தான் வரதான் சொல்றோம், ரெண்டு பேரும் சொல்றது இல்லை. ஏன், ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை அந்த ஸ்திரீக்கு ஆத்மா இல்லை, அதாவது அல்லது அந்த ஸ்திரீயோட உடம்புக்கு ஆத்மா கிடையாது. அது மாதிரிதான் ஒத்த வந்து ரேதஸ் வந்து தங்கையில வச்சுருக்கான், அந்த ரேதஸ் இருக்கு பாருங்க, அது இந்த எந்த ஜீவனுடைய உடம்புல இருக்கானோ அந்த உடம்புக்கு அவன் ஆத்மா இல்லை, அதனால ரேதசிக்பா அவனித்யா பிரதக் அபிலபன அனர்ஹதா மாத்திரம். தனியா சொல்ல முடியாது, தனியா சொல்ல முடியாது, அதாவது ரேதஸ் உள்ள இருந்தாலும் அந்த ரேதஸ்ல எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கா, அவன் தனியாவே பிரித்து சொல்ல முடியாது, நம்மளால காண முடியலையே, நம்ம காண வரல, நம்ம தெரிஞ்சுக்கல, அது எதுவும் அது அப்படின்னு நமக்கு தெரியாது, அது தெரியாததுனால பிரதக் அபிலபன அனர்ஹதா மாத்திரம். உண்மையிலேயே உடம்புல இருக்கு, ரேதஸ் இருக்கு, ஆனால் பிரதக்கு தனியாக அபிலபனம் சொல்றது, குறிப்பிட்டு சொல்றது, அதோ இவன் உடம்புல ரேதஸ் இருக்கு, இதுல இத்தனை ஆத்மா இருக்கு அப்படின்னுட்டு அபிலபன அனர்ஹதா அது சொல்ல முடியாது, அதை பிரித்து சொல்லவே முடியாது, அனர்ஹதா மாத்திரம் அது ஒண்டிதான் இங்கே மாத்திரமே. அப்படியானாக்கா அங்க ஒன்று சரீரம் இருக்கே, சொர்க்கலோகத்திலையும் திரையினுடைய இதையும் சரீரம் இருக்கேன்னாக்கா, அதுக்கு சொல்றேன் ஜிப்போகோ, ஜிவ் அப்படின்னா சொர்க்கலோகம், பூ அப்படின்னா பூமி,
பதவி. இந்த ரெண்டுத்துல மாத்திரம் வந்து புண்ணியப்பிரசாத்தியம் பழங்க படிக்கும். புண்ணியத்தினால புண்ணியத்தினாலதான் இந்த உடம்பு எல்லாம் வருது. அவனவிய புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கவனிய சரணம் அப்படி அழகிறான். அதனால புண்ணியப்பிரசாத்தியமான பலமானது இங்க படிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த ரமணீய சரணாக கபூரி சரணாக தமிழ் பட்டியம் அவரை ரமணீய சரணாக கபூரி சரணாகலாம் அங்க அங்க இருக்கு. அதனால அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த கர்மாவை கொண்டுமா தான் அவர் சொல்ற திவ்வோ புண்ணிய பிரசாத்தியம் பலம் இக படித்தம் ரமணீய சரணாக அபியாசோ பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைசிய யோனிம் வா கபூரி சரணாக அபியாசோ கபூரியாம் சரணம் யோனிம் ஆபத்தியேரன் ஸ்வா யோனிம் வா சூக்கர யோனிம் வா சண்டால யோனிம் வா சொல்றது. அதனால புண்ணியமோ பாபமோ அதுக்கேத்த மாதிரி அங்க சொல்லியிருக்குதே. ஆனால் இந்த ஆகாசாதி பாவங்கள்லாம் வரைச்ச நாஸ்தி போகஸ்ட மத்திய இந்த மாதிரி நடுவுல ஆகாசம் அந்த ரூபத்தை அடைய சமயத்துல இதெல்லாம் இல்லை. போகமே கிடையாது. அனுபவிக்க வேண்டிய போகமானது மத்திய நாஸ்தி அது இல்லை. அதனால அவளுக்கு சரீரம்ன்றதே வராது. அவளுக்கு சரீரம்ன்றதே வராது. ஆகையினால இந்த ஆகாசத்தோட சேர்றான் பாருங்க அது சந்தேகம் மாத்திரம். ஒரு சேர்ந்து அவனை பிரித்து சொல்ல முடியாது. ஆகாசத்துல இந்த ஜீவன் ஒட்டின்னு இருக்கான், அமாதி வாயுவோட ஒட்டின்னு இருக்கான், தூமத்துல ஒட்டின்னு இருக்கான், மேகத்துல ஒட்டின்னு இருக்கான், தனத்துல ஒட்டின்னு இருக்கான், தானியத்துல ஒட்டின்னு இருக்கான். நம்மளால பிரித்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவஸ்தை தான் இந்த ஆகாசத்துல இருக்கிறதுன்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்க ஆகத்தியோ தேகவத்வம் பிரதம ஜனமையோ நிர்விவாதம் ததா சாத் ஜன்ம இவ ஆகாசவாயு பிரபுதிர்பவதே அன்வயாதித்யசாரம் தேதஸ்ய பாவனீத்யா பிரத கபில பனானர்ஹதா மாத்ரமேவ ஜுப்போ புண்ணிய பிரசாத்யம் பலமிக படிதம் நாஸ்தி போகஸ்த மத்யே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுல ஒரே ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தையும் இப்ப சேர்ச்சுள்ளாம். தஸ்வாபாவியாபத்யரூபபத்தே அது அந்த இத மாதிரி மாறுறதுன்றது ஆகாசமானதெல்லாம் வரானே அந்த சமயத்துல அது எது அது சரீரமா மாறுறானா அல்லது ஆகாச பாவம்ன்றது ஆகாச சரீரின்னு அர்த்தமா அல்லது சாதிருஷ்யம் உண்டியா? சாதிருஷ்யம் என்ன அர்த்தம்? ஆகாசம் எப்படி ஒரு வஸ்து அது மாதிரி இவனு ஒரு வஸ்து அதுல ஒற்றுமை அதோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆகாத மாதிரியே இருக்கான். அதுதான் அப்படியா அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா பூர்வபக்ஷி ஆகாசீரம்னு சொல்லிட்டான். ஆனா சித்தாந்தியோ அந்த மாதிரி இல்லை. தஸ்வாபாவியாபத்தி தது ததுன்னு இந்த ஆகாசாதிகள் அவைகளுடைய சாதிருஷ்யாபத்தி ஏன்னா உபபத்தே ஏன்னா அவனுக்கு உடம்பா இருக்க முடியாது. ஆகாசாதிகள் இவனுக்கு உடம்பா இருக்க முடியாது. காரணம் என்ன? உபபத்தே அதுதான் தகுந்தது அதுதான் சரியா இருக்கு. ஏன்னா சோமன் மனுஷன் இடத்துலாம் கர்மபல அனுபவம் இருக்கு. ஆனால் ஆகாசாதி பாவங்கள்ல கர்மபல அனுபவமே எதுவும் கிடையாது. அதனால சுகதுக்க போகணும்னா அங்க இல்லை. ஆகையினால ஆகாசமாகவே மாறிடுறான் அல்லது ஆகாச சரீதியாக மாறுறான் வாயுக்கு சரீதியாக மாறுறான் எப்படின்னா சொல்ல முடியாது. அதனால இந்த ஒற்றுமையை அடையலாம் பாருங்க சாதிருஷ்யம் அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஆகாச மாதிரி இருக்கான் இவனும் அவ்வளவுதான். அச்சேதன பிராய இதுதான் இந்த இந்த அதிகாரங்கள்ல சாரம். அச்சேதன பிராயமா மாறிடுறான். அதனால இந்த அதிகரணத்தினுடைய நியாயம் என்ன அப்படின்னாக்கா ஆகாச சரீரியா ஆக மாட்டான். அதிகம் சாராவளியில கடைசியில தாய்ப்பர் இந்த ஆறு அதிகரணங்களுடைய சாரத்தை சொல்லச்ச அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு சுவாமி. அதாவது இந்த அதிகரணத்தினுடைய குணம் என்ன
அப்படின்னு சொல்லுச்சே. அம்பராதோ சதுர்த்தம், அதாவது ஆகாசம் பிராணிகள்ல சதுர்த்தம், சதுர்த்தம்னா சாதிருஷ்யம், ஆகாசமாதிரி இவன் இருப்பான், அது ஒண்டிதான் இங்க சொல்றது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. இந்த மாதிரி இந்த மூணு அதிகரணங்கள் சொல்ற மூணு அதிகரணங்கள்ல இந்த அதிகரணத்திலையும் ஆறாவது அதிகரணம், இப்ப நாலாவது அதிகரணம் எடுத்து ஆறாவது அதிகரணத்திலையும் சொல்ல போறது என்ன அப்படின்னாக்கா, இதான் ஒரு அச்சேதன பிராயமா இருப்பான், கிட்டத்தட்ட அச்சேதனம் மாதிரி அப்படி இருந்தான்னாக்கா அந்த மாதிரி ஒரு தரம சேதனம் சர்வாத்மா சைதன்யத்தோடு கூடினவன் இவன் போய் அப்படி இருக்கலாமா, அது மாதிரி வைராக்கியம் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டதா இருந்தது. கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவீரமாக.